இன்னைக்கு நான் பார்த்தேன், என்னுடைய முதலமைச்சர் என்னுடைய அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமைச்சர்களோட வந்துட்டு நிறைய பேர் சொத்து சேர்த்திருக்காங்க, நிறைய கோடிகள் இருக்குது அப்படின்னு ஒரு தலைவர் வந்துட்டு லிஸ்ட் வெளியிட்டாரு. நான் பார்த்தேன், நான் கேட்கிறேன், என்னுடைய முதலமைச்சர் வந்துட்டு ரொம்ப சுத்தமானவர், கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர், அவரு நேர்மையானவர், சத்தியமா நீங்க எப்படி பிரஸ் மீட் வச்சு புள்ளி விவரத்தோட இவ்வளவு சொத்துக்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி என் முதலமைச்சர் பிரஸ் மீட் வச்சு கண்டிப்பா நாங்க ஊழல் பண்ணவே கிடையாது, என்னுடைய சொத்து இவ்வளவுதான் அப்படின்னு அவருடைய ஆதாரத்தோட அவர் சொத்து பத்திரம் பட்டாவோட ஏன் முரசொலி ஆபீஸ் சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரன் அவங்க ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல உள்ள மூலப்பத்திரம் முத கொண்டு என்னுடைய முதலமைச்சர் வெளியிட்டு என்னுடைய சுத்தமானவர் அப்படின்னு கண்டிப்பா நிரூபிப்பாரு. நீங்க வேணா பாக்கதான் செய்ய போறீங்க. கண்டிப்பா ஒண்ணு ஒன்னு வேண்டிக்கிறேன், ஏண்டா இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கோடி சொத்து வச்சுக்கீங்களே, 100,000 கோடி ரூபாய் நீங்க சொத்து வச்சிருக்கீங்க, அப்படின்னா நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னடா செஞ்சீங்க நீங்க, அதெல்லாம் உண்மையாடா நிரூபிங்கடா அப்படின்னு எந்த மக்களும் கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி கேட்டீங்க அப்படின்னா தப்பு அது, ஏன்னா நம்ம முதலமைச்சர் நம்புங்க ஃபர்ஸ்ட், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு தப்பாக்கிறாங்க தயவு செய்து பிளீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லு ரபேல் வாட்சிக்கு பில்லு கேட்டீங்க, அவர் பில்ல கொடுத்துட்டாரு, நான் வந்துட்டு வாங்கினேன் 2nd hand வாங்கினேன் 3 லட்ச ரூபா பில்லுன்னு வாங்கினாரு. ஓகேங்க, அதே மாதிரி என்னுடைய மக்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், டே டாஸ்மாக்ல வந்துட்டு வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியே, எனக்கு ஒவ்வொரு கோட்டுக்கும் பில்லு கூடுமே தனியா, MRP ரேட்ல என்ன போட்டிருக்கோ அதே ரேட்ல பில்லு கூடுறா நாயே அப்படின்னு தயவு செய்து யாரும் கேட்டுறாதீங்க. ஏன்னா எங்க அமைச்சர்கள் ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க பில்லு கொடுப்பாங்க, அவங்களையும் அப்படி கேட்கக்கூடாது, தப்பா கேட்கக்கூடாது, யாருமே தயவு செய்து மரியாதை நடத்தணும். ஏன்னா என்னுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து கண்டிப்பா நிரூபிப்பாங்க. இதே மாதிரி மேடை போட்டு பிரஸ் மீட் வச்சு எங்களை நம்புங்க, நாங்க மக்களுக்காக தான் உழைக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய சொத்து பட்டியலில் தன்னுடைய விவரத்தை, தன் சொந்தக்காரங்க விவரத்தை, தன்னுடைய பேங்க் பேலன்ஸை இதே மாதிரி மக்கள் முன்னிலை வெளிக்காட்டி தாங்கள் உண்மையானவர்கள் அப்படின்னு முதலமைச்சர் காட்டுவார். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், 10 வருடங்களுக்கு அப்புறம் மக்கள் நம்பி ஓட்டு போட்ட முதலமைச்சர், நம்பிக்கை நாயகனா இருப்பார் நம்புறேன், நானும் நம்புறேன், மக்கள் நம்புறாங்க. முதலமைச்சரே கண்டிப்பா செஞ்சு காமிங்க. நாகரிக கோமாளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.